ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்தால் என்ன நடக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். தம்பி கார்த்திக் சொன்னது போல நைஜீரியா, சோமாலியா, இன்னைக்கு இருக்கிற வெனிசுலா, இந்த நாடுகளெல்லாம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிற நம்ம பார்க்குறோம். இதே வளர்ச்சி வளர்ச்சி என்ன போடு போன நாடுகள்லாம் பஞ்ச பிரதேசங்களாகி பிச்சைக்கார நாடுகளாக மாறி நிற்பதை நம்ம பார்க்குறோம். இந்த நிலைக்கு என் தாய் நிலம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த தடுத்து காக்க போராடும். கதிராமங்கலத்தில் குடிநீர் நஞ்சாயிருச்சா இல்லையா? நிலம் நஞ்சாயிருச்சா இல்லையா? பாலைன்னு ஒன்று தனியா கிடையாது, பாலைன்னு ஒன்று தனியா கிடையாது, நல்லா விளங்கணும். ஐந்தினை நிலங்களாக பகுத்து வகுத்து வாழ்ந்த ஒரு இன கூட்டம் நம்ம, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று. ஆனால் நமது பாட்டன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் என்ன பாடுறாங்கன்னா, குறிஞ்சியும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை என்னும் படிமம் கொள்ளும் தான். நல்லா விளங்கணும். நிலம் நடுக்குற்று அப்படின்னா எப்போ? நீ ஹைட்ரோ கார்பன் எடு, மீத்தேன் எடு. இப்போ என்ன பண்ணுவான்? இப்போ ஒரு குழாய், ஒரு குழாய் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அதுக்குள்ள எப்படி மரங்களுக்கு ஒரு வேர், ஆனால் பல கிளை வேர் சல்லி வேர் ஓடுமோ, அப்படி பல கிளை குழாய்களை அங்கங்கே விட்டுருவான். இங்க வீடு இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள குழாய் போகும் உங்களுக்கு தெரியாது. இங்க மேலதான் தேசிய நெடுஞ்சாலை, குறுக்கு சாலை, வட்டச்சாலை எல்லாம், அங்க நீர்த்தாரைகள் ஒரே சாலை தான், ஒரே மாதிரிதான் ஓடும். 1000 அடி, 2000 அடி, 3.5 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டருக்கு கீழே போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவான். அதான் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், அந்த காற்று எடுக்கிறதுக்கு பல வேதி கரைசல்களை போட்டு அழுத்துவான். அழுத்தும் போது அதை பிளக்க முடியும். இப்ப நிலத்துக்குள்ள ஒரு, இங்க பாருங்க, நில அடுக்குகளை பிளக்கணும். இப்போ இப்படி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் இது எல்லாத்தையும் எடுத்து முடிஞ்சு வெற்றிட வரும்போது இது சரி, இதுதான் நிலம் நடுக்குற்று, நல் இயல்பு இழந்து ஏற்கனவே இருந்த மாதிரி என் நிலம் இல்லை. இப்போ எது போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன போட்டாலும் முளைச்சது. அப்போ நல்லியல்பு இழந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? பனையும் தென்னையும் சாகுது. பனை வந்து வறண்ட நில தாவரம், பனை பானை வளத்தில் வராது. ஆனால் வறண்ட நிலமான என் ராமநாதபுரம் சிவங்கிற கூட பனை மரம் வந்துடும், நல்லா வரும். பனை மரத்துக்கு சல்லி வேர் கிடையாது, பக்க வேர்கள் கிடையாது, ஒரே வேர் தான், ஆணி வேர். எவ்வளவு தூரம் போவோம்? 1000 அடி வர போவோம். 1000 அடி வரை போய் நீரை கொண்டாந்து உறிஞ்சி வச்சுக்கிறோம். நுட்பமா விளங்கி கொள்ளணும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ஒரு கிணறு வெட்டினா 10 பனைமரத்தை சுத்தி நட்டான். பணம் 10 பனைமரம் இருந்தா கடைசி வரை தண்ணீரை வத்தப்படாது கிணத்துலங்கிறான். அதனாலதான் ஏரி, ஆறு, குளத்துல எல்லாம் பனைமரங்களை நட்டு வச்சான். இன்னைக்கு அதை 150 ஆண்டு கால பனைய 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான் நம்ம நம்மாளுங்க. எல்லாம் ஒரு முட்டாள் கூட்டமா மாறி போயிட்டு, அவன் கேரளக்காரன் கரிமுடத்துக்கு வெட்டி போயிட்டு இருக்கான். பனை மரம் இன்னைக்கு செத்து போச்சு, கழுத்து முறிஞ்சு செத்து போச்சு, தென்னை மரம் செத்து போச்சு. அப்படின்னா என்ன புரிய வருது? தமிழ்நாடு தமிழன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று. மனிதர்கள் வாழ முடியாத நிலைக்கு இந்த மண் மாறிக்கொண்டிருப்பதுங்கிறதுக்கான சான்று. அதனால இந்த தலைமுறை பிள்ளைகள், உலக நாடுகள் என்ன நடக்குது, மற்ற நாடுகள்லாம் என்ன நடந்திருக்கு, இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்தால் என்னென்ன தீமைகள் வரும், இதையெல்லாம் புரிந்ததுனால தான் நம்ம அதே கதிராமங்கலத்திலையும் நெடுவாசல்லையும் போராடுறோம். அதுக்காக மீத்தேன் இல்லாமல் ஹைட்ரோ கார்பன் இல்லாமல் எப்படி நாட்டை வளர்க்கிறது? வளர்க்க முடியாது. மாற்று இருக்கா இல்லையா அதான் கேள்வி. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், அது இதே ஹைட்ரோ கார்பனை எடுக்குதா இல்லையா? எடுக்குது. அவன் நிலத்தை குடஞ்சு எடுக்குதா? இல்ல. அவன் தாயின் மாற இருக்கிறானா? இல்ல. தாயின் ஈரக்குலையா இருக்கிறானா? இல்ல. என்ன செய்யறான்? மக்கிய மர கழிவுகள்ல இருந்து அவன் ஹைட்ரோ கார்பனை எடுக்கிறான். அதை போலவே இந்த நாடு எடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்புறம் மாட்டு சாண கழிவுல இருந்து 3.5 கோடி டன் 3.5 கோடி டன் எரிவாயு நம்ம எடுக்க முடியும்னு எங்கள் அப்பா நம்மால் ஒரு சொல்கிறார். 3.5 கோடி, அதெல்லாம் செய்ய முடியாதா? நாங்கள் உங்கள் பிள்ளைகள் வருவோம், இயற்கை வேளாண் பண்ணைகளை உருவாக்குவோம், ஆடு மாடு வளர்ப்போம், பண்ணை இயற்கை உர பண்ணைகளை உருவாக்குவோம். அந்த இயற்கை மாட்டுச்சானா ஆட்டுப்புழுக்கை அந்த மக்கிய கழிவுகளில் இருந்து நாங்கள் ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்போம். நாங்கள் உலகத்துக்கே சாக கொடுப்போம். அதை என் தாயின் மாற எடுக்க மாட்டோம், என் தாயின் ஈரக்குலை எடுக்க மாட்டோம். அறிவியல் என்பது இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை அழிக்கக்கூடாது. நான் இயற்கையின் மகன், இந்த பூமி தாயின் மகன். நான் என் தாயை வந்து கொஞ்சலாம், அவள் மடியில் படுக்கலாம்,
ஆனா அவளை கொலை செய்யக்கூடாது. இது ஒரு பேராபத்து. 1980 இந்தியவனுடைய உணவு உற்பத்தி, உள்நாட்டு உணவு உற்பத்தி எவ்வளவு? 3.1 விழுக்காடு. 1990 1.1 விழுக்காடா வந்துருச்சு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி! ஆனா மக்கள் தொகை என்ன? மால்தஸ்ங்கிற பொருளாதாரம் மேல என்ன சொல்றான், உற்பத்தியும் மக்கள் தொகையும் சம விகிதத்தில் முன்னேறணுங்கிறான். 1 2 2 2 அப்படி போகணும்ன்றான். ஆனா இங்க என்ன இருக்குது, உற்பத்தி குறைவா இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே போகுது, மக்கள் தொகை பெருகிட்டு போகுது. எப்படி 2 x 2 x போகுது. அப்ப இந்த இந்த நாடு எப்பவுமே பற்றாக்குறையை தான் சந்திக்கும். உற்பத்தியும் மக்கள் தொகையும் சமபீதத்தில் பலனிக்காத நாடு பற்றாக்குறையை தான் சந்திக்கும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அப்ப இங்க என்னது, 1.1 விழுக்காடு வந்துருச்சு. 1990 வரைக்கும் இவன் சாப்பிட்டவன் 510 கிராம் சாப்பாடு உணவு, ஒரு மனிதன் சராசரி மனிதனுடைய உணவு அளவு. 1912 440 கிராமா குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன, உற்பத்தி குறையில, உற்பத்தி அதே விளைச்சல் இருந்துகிட்டு தான் இருக்கு இவனுக்கு. இந்த நாட்டில் 60 விழுக்காட்டு மக்கள் உழவு தொழிலை நம்பி வாழ்றவனா இருக்கான். அதான் இவன்ட்டு இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற உற்பத்தி, கத்தாழி கத்தரிக்காய் விளையப்பான், தக்காளி விளையப்பான், நெல் விளையப்பான், வேற இதில் இவன் உற்பத்தி செய்யறதில்ல. மற்றதுக்கெல்லாம் இவன் தரகர் வர்த்தகர் முதலாளி தான், இவன் இவன் உற்பத்தி முதலாளி கிடையாது. மற்றதில் நல்லா நீங்கள் விலங்கி கொள்ளணும். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல லட்சக்கணக்கான டன் இந்திய உணவு கிடங்குகளில் உணவு வந்து தேங்கி கிடக்கு. இந்த உணவை பசியோடு இருக்க மக்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு மக்கள் சிவில் உரிமை கழகம் சொல்லுது, வழக்கு போடுது, உச்சநீதிமன்றம் ஆமாம் எடுத்து கொடுன்னு சொல்லுது. இது அரசின் நிர்வாகத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று ஐயா மன்மோகன் சிங்கும் பா சிதம்பரமும் சொல்லிட்டாங்க அப்போ. இப்ப அதே நிலை தொடருது. அது மக்கி மண்ணோடு மண்ணா போய் எலி எறும்பு தின்னாலும் சரி மக்களுக்கு கொடுக்க முடியாதுன்றான். காரணம் என்ன, உணவு பாதுகாப்பு மசோதா WTO போட்ட கையெழுத்து. அப்படின்னு என்ன அர்த்தம், நீ விவசாயம் செய்யக்கூடாது, உன் மக்களுக்கு மானியம் கொடுக்கறத நிறுத்து, எரிவாயுக்கு கொடுக்கறத நிறுத்து, உரத்துக்கு கொடுக்கறத நிறுத்து, விதைகளுக்கு கொடுக்கறத நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்து, விதையை என்கிட்ட கொடு, நான் உணவு தருவேன், அதை சாப்பிட வை, ரேஷன் கடையை மூடு, எல்லாத்தையும் முடிச்சிட்ட பாரு. நீ கொஞ்ச நாள்ல இப்ப ரேஷன்ல பருப்பு இல்லைம்பா, மண்ணெண்ணெய் இல்லைம்பா, அரிசி இல்லைம்பா, கொஞ்ச நாள் போய் பாப்பா அன்னைக்கு கடையை காணாம நடக்கும் முடிடுவான்.